பேரன்புக்குரிய தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். விநாயகர் சதுர்த்தியை மக்கள் வருடந்தோறும் கொண்டாடுகிறார்கள். வட இந்தியாவிலே மகாராஷ்டிரத்திலே அதை விமர்சையாக கொண்டாடுவார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலே கோயில்களிலே வீடுகளிலே களிமண்ணால் விநாயகரை செய்து அதற்கு அருகம்புல் மாலையும் எருக்கம்பூ மாலையும் அணிந்து கிராமத்தில் உள்ள கொள் கொட்டைகள் இவ்வளவு வேக வைத்து அதை படைப்பார்கள். அது எளிமையாக கொண்டாடுவார்கள். அது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக தெருவிலெல்லாம் வைத்து கொண்டு பெரிய உயரமான விநாயகரெல்லாம் வைத்து கொண்டு இருப்பதால் நம்ம மரபு இல்லை. இது புதிதாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அந்த மரபு. விநாயகரை பொறுத்தவரையில் விநாயகர் வழிபாடு என்பது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அது ஒரு பாத்திரம் வகிக்கிறது. இந்திய சுதந்திர போராட்ட தொடக்க காலகட்டத்திலே பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், விபின் சந்திரபால் இந்த மூன்று பேரும் காந்தி வருகைக்கு முன்பு இருந்த போராட்ட தலைவர்கள். அதை சுருக்கமாக என்ன சொல்வார்கள் என்றால் லால் பால் பால் என்று சொல்வார்கள். லால் என்றால் லாலா லஜபதி ராய், பால் என்றால் பால கங்காதர திலகர், பால் என்றால் விபின்சந்திர பால். இந்த மூன்று பெரும் தலைவர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே தீவிரவாத இயக்கத்தை தொடங்கியவர்கள். அதாவது வெள்ளையனே வெடியேறு, இங்கே நாட்டில் வேணாம், சீர்திருத்தங்கள்லாம் வேண்டாம், சுத்தமாக வந்து வெளியே இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கொள்கையை உடையவர்கள். அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டுகோள் வைப்பார்கள் பிரிட்டிஷாருக்கு, எங்களுக்கு இந்த சலுகையை கொடு, எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுங்கள், எங்களுக்கு அதிக உத்தியோகங்களில் இடம் கொடுங்கள் என்று வேண்டுகோள் வைத்து வணக்கமாக கூறி கடைசியில் மன்னர் பிரானை வாழ்த்துவதோடு அந்த காங்கிரஸ் கூட்டத்தையும் முடிப்பார்கள். ஆனால் இவர்கள் வந்த பிறகு இந்த பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், விபின் சந்திரபாலர் இவர்கள் மூன்று பேரும் இந்தியா முழுக்க இந்த கடலை, விடுதலை கடலை பரப்பினார்கள். தீவிரமாக அவர்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடினார்கள். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே மூவர், மகாகவி பாரதியார், வீரர் சுப்பிரமணிய சிவம், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார், இந்த மூன்று பேரும் தமிழ்நாட்டிலே திலகருடைய அணியை சேர்ந்தவர்கள். திலகரை தங்களுடைய தலைவராக குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கொள்கைகளை தமிழ்நாட்டிலே பரப்பியவர்கள். திலகரிடத்தில் ரெண்டு தன்மைகள் உண்டு. ஒன்று, விடுதலை போராட்டத்தில் வெகு தீவிரமாக கட்டுவார். சமூக போராட்டத்திலே அவர் ரொம்ப மிதவாதி. மிதவாதினா இருக்கிற சமூகம் அப்படியே இருக்கணும், ஜாதி மதம் ஒழியக்கூடாது, இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒழியக்கூடாது அப்படியே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய சமூக பார்வை அவருக்கு. சமூக பார்வையில் பிற்போக்கான பார்வை, அரசியல் விடுதலை போராட்டத்தில் முற்போக்கான பார்வை. ஆனால் வ.உ.சிக்கும் பாரதியாருக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் அரசியல் தீவிரவாதத்தை திலகரிடத்தில் பெற்றார்கள். ஆனால் சமூக பார்வையிலே இவர்கள் மூன்று பேரும் மிக 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 முற்போனவர்கள், முற்போக்கானவர்கள். ஜாதி மத வேறுபாடுகளெல்லாம் கூடாது என்று சொல்லுபவர்கள். மக்கள் அனைவரும் சமம் என்று, சமத்துவம் சகோதரத்துவம் விடுதலை என்ற கொள்கைகளை, சுதந்திரம் என்ற கொள்கைகளை இவர்கள் பேசுபவர்கள். இந்த சூழலில் திலகர் என்ன செய்தார், அவருக்கு வெளியில் பேசுகிறதுக்கெல்லாம் தடை போட்டான். வெளியிலாம் பேசக்கூடாது, பத்திரிகைகள் எழுதக்கூடாது எல்லாம் தடை போடுகிற காலத்தில், கடுமையான சட்டங்கள் வருகிற காலத்தில் அவர் ஒரு உத்தியை கையாண்டார். மராட்டிய மாநிலத்திலே விநாயகர் வழிபாடு ரொம்ப அதிகம், உச்சம். எப்படி கேரளாவில் ஓணம் பண்டிகைக்கு சிறப்பு இருக்கிறதோ அதுபோல் மராட்டிய மாநிலத்தில் விநாயகர் வழிபாடு என்பது அதிகம். எனவே விநாயகர் கோயில்களிலே போய் விநாயகருக்கு விழா எடுத்து அந்த விழாவின் மூலமாக தேசபக்தியை ஊட்டுவது ஒரு தந்திரம். இந்த தந்திரத்தை திலகர் அவர்கள் கையாண்டார்கள். அதே பாணியில் பாரதியார் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பதனால விநாயகர் மீது ஒரு நூல் எழுதினார். அது என்ன நூல் என்றால் அதுதான் விநாயகர் நான்மணி மாலை. அவர்கள் விநாயகர் சதுர்த்தியை அரசியல் போராட்ட வடிவத்துக்காக பயன்படுத்தினார்கள். இந்த நோக்கத்தில் இவர் விநாயகர் மேலே ஒரு நூல் எழுதுகிறார். பாரதியை பற்றி ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவர், மத நம்பிக்கை உடையவர், இந்து மதத்தில் ஆழ்ந்த பற்று உடையவர், ஆனால் எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கிறவர்.
ஜாதி வேறுபாடுகளை வேண்டாம் என்று சொல்பவர். பாரதிதாசன் இன்னும் சிறப்பாக சொல்லுவார், சாதி ஒழித்தலர் ஒன்று, நல்ல தமிழ் வளத்தலர் மற்றொன்று என்று பாரதியை பற்றி சொல்லுகிற பொழுது ஜாதி ஒழிப்பிலே பாரதியார் தீவிரமாக இருந்தார் என்று சொல்லுவார். இவர் எழுதுகிற இந்த விநாயகர் நால்மணி மாலையிலே பழைய முறைப்படி யாப்பு முறைப்படி தமிழில் முதல்ல ஒரு வெண்பா, வெண்பா தான் இருக்கிற யாப்பு வடிவிலே உயர்ந்தது. அது வெண்பா என்றால் வெள்ளைன்னு ஒரு பொருள், வெள்ளை என்றால் தூய்மை ஒன்று பொருள். தூய்மை என்றால் பாடலிலே மிக தூய்மையான வடிவம் உடையது வெண்பா. அந்த வெண்பா ஒரு 10 வெண்பா எழுதுகிறாரு வெண்பா. அதுக்கப்புறம் கலித்துறை, கலித்துறை என்பது ஒரு யாப்பு வடிவம், அதில் ஒரு பாட்டு எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் விருத்தம், விருத்தத்தில் ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அகவல் என்ற முறையில் ஒரு பாட்டு. இந்த 4 யாப்பு வகைகளிலே ஒவ்வொரு யாப்பிலும் ஒவ்வொரு பாட்டு, முதல்ல ஒரு வெண்பா, அப்புறம் கலித்துறை, அப்புறம் வந்து விருத்தம், அப்புறம் வந்து அகவல், இந்த 4 பாட்டு. அது மறுபடியும் மறுபடியும் அடுத்தது அதே மாதிரி 4, அதே மாதிரி 4, அதே மாதிரி 10. அப்போது ஒரு 40 பாடல்களை கொண்ட ஒரு நூல் இது விநாயகர் நால்மணி மாலை. இவருக்கு முன்னே எத்தனையோ பேர் விநாயகரை பாடியிருக்கிறாங்க, இவருக்கு முன்னே எத்தனையோ பேர் கடவுளை பாடியிருக்கிறாங்க. ஆனால் இவர் பாடியதற்கு என்ன ஒரு வேறுபாடு என்று சொன்னால், நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. முதல்ல வந்து ஒரு வெண்பவரில் தொடங்குகிறார், சக்தி பெறும் பாவாணர் சாற்று பொருள் யாதெனினும் சித்தி பெற செய்வாக்கு வல்லமிக்க அத்தனே நின்றனுக்கு காப்புரைப்பான் என் மீது செய்ய நூல் இன்றிதற்கும் காப்பு நீயே. அடுத்த பாட்டு இந்த நீ ஏன் முடியுது பாருங்க, அதுக்கடுத்த பாட்டு நீ ஏன் தொடங்கும், நீயே சரணம் நினது அருளே சரணம் சரணம் நான் ஏன் பல பிழை களைத்து உனை நாடி வந்தேன், தீயே நிகர்த்தலை வீசும் தமிழ்கவி செய்குவனே, வாயே தீயே நிகர்த்தொழி வீசும் தமிழ்கவி செய்குவனே என்று முடிப்பார். அப்போது ஒரு பாட்டினுடைய கடைசி சொல் அடுத்த பாட்டினுடைய முதல் சொல்லாக தொடங்குவது அந்தாதின் பேர். ஒன்று இந்த 4 யாப்பு வடிவங்கள் எழுதுகிறாரு, இன்னொன்று அந்தம், அந்தம் என்றால் கடைசி, ஆதி என்றால் முதல். ஒரு செய்யுளினுடைய கடைசி சொல்லை அடுத்து ஒரு செய்யுளுடைய முதலாக வைத்து எழுதுவது அந்தாதி. இந்த அந்தாதி முறையில் எழுதுவார். இது நூலினுடைய அமைப்பு. சரி, நூலுக்கு உள்ளே என்ன சொல்ல வருகிறார் அதுதான் முக்கியமானது. பாரதியார், நான் முன்பே சொன்னேன், பாரதியார் கடவுள் நம்பிக்கை உடையவர், இந்து மதத்தில் ஆழ்ந்த பற்றுடையவர், வேதங்களை எல்லாம் மூலமொழியான சமஸ்கிருத மொழியிலேயே பயின்றவர். அவருக்கு இந்த வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்காக படித்தவர் அவர். அவர் ஆங்கில அறிவும் மிக்கவர், பல மொழிகளில் வல்லவர். இத்தனை இருந்தும் அவர் இந்து மதத்தை நேசிப்பவர், ஆனால் பிற மதத்தை விருப்பதில்லை. ஒரு இதில் சொல்கிறார் பாருங்கள், வரம் கேட்குறார் கணபதியை. என்ன வரம் கேட்கலாம், எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனத்தில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், மதினா அறிவு, அறிவில் இருள் தோன்றினால் அறியாமை ஆகிடும். எனவே ஒளிமிக்க அறிவு எனக்கு வேண்டும், மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நீ மௌன நிலை வந்திட நீ அருள் செய்வாய், கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே. எல்லாம் விநாயகரை போற்றிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, எனக்கு நிறைய செல்வம் வேணும்பா, அது மட்டும் இல்லை 100 வயசு நான் வாழ வேண்டும். 39 வயசு தான் வாழ்ந்தார், 100 வயது வாழ வேண்டும் என்று கேட்குறார். இன்னொருத்தர் சொல்கிறார், கேட்கா வரங்களை கேட்க நான் துணிந்தேன், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், மண் மீது உள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் புற்பூண்டு வகைகள் பூச்சிகள் யாவும் என் வினையால் இடும்பை உற்றே இடும்பை நீங்கி நன்றாக வாழ வேண்டும் என்று கேட்குறார். விநாயகனை எதுக்கு வணங்குறாரு, ஞானாகாசத்து நடுவே நன்று நான், இப்பூ மண்டலத்தில் உள்ள எல்லா உயிர்களும் சிறப்பாக நன்றாக வாழ வேண்டும், நோயின்றி கவலையின்றி வாழ வேண்டும் என்று விநாயக தேவனை வணங்குகிறார். அதே நூலில் கடவுளை வணங்கும்போது 4 கடமை வேணுன்ற, ஒரு மனிதனுக்கு 4 கடமை வேணும்னு சொல்கிறார். அது என்னென்ன கடமைன்னு சொன்னால், விநாயக தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நதிச்செடை முடியனாய் பிற நாட்டிருப்போர், இது வரைக்கும் இந்தியாவில் உள்ள நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்து கடவுள்கள் விநாயக தேவன், வேலுடை குமரன், நாராயணன், நதிச்செடை, நதிச்செடைன்னா சிவபெருமான், விநாயக தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நதிச்செடை முடியனாய் பிற நாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லாயகோவா,
எங்கே கொண்டு கோக்கராம் பாருங்கள். இந்து கடவுளை போல வரிசையாக சொன்னால் அதோடு சொன்னால் ஒரு வெறும் இந்து மத பற்றாளம்தான். ஆனால் இந்த உலகத்தில் இந்து மதம் மட்டுமல்ல, அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்து மதம் மட்டுமல்ல, இதே தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்து மதமும் இருக்கிறது, இஸ்லாம் மதமும் இருக்கிறது, கிறித்துவ மதமும் இருக்கிறது, பார்சி மதம் இருக்கிறது, பௌத்த மதம் இருக்கிறது, சமண மதம் இருக்கிறது, சீக்கிய மதம் இருக்கிறது, பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. அதனால தான் அவன் இந்தியாவை அப்படி ஒருங்கிணைக்கிறாங்க பாருங்கள். விநாயக தேவனாய், வேலுடை குமரனாய், நாராயணனாய், நரிச்சடை முடியனாய், பிறநாட்டு இருப்பவர் பெயர் பல கூறி அல்லா யகோவா என தொழுது அன்புறும் தேவனாய், உமையவள் பாரதி என்று கடவுளை வணங்குதல் ஒரு கடமை. கடவுளை எந்தெந்த கடவுளை வணங்க சொல்கிறான்? விநாயகனை மட்டும் வணங்க சொல்ல, முருகனை வணங்க சொல்கிறான், திருமாலை வணங்க சொல்கிறான், சிவபெருமானை வணங்க சொல்கிறான், அல்லாவை வணங்க சொல்கிறான், இயேசுவை வணங்க சொல்கிறான். அப்போது ஒரு மத சமரசம் இங்கே வருகிறது. ஆனால் நாம் எப்படி பார்க்குறோம்? விநாயகர் மட்டும் போதும், வேறு மதங்கள் வேண்டாம் என்று பார்க்குற ஒரு சில தோழர்கள் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அது பாரதி வழிக்கு முரணானது. இந்து மட்டும் மட்டுமே வேணும், மற்ற மதங்களால் நாங்கள் அனுசரிக்க மாட்டோம் என்று சொல்லுவது பாரதி வழிக்கு முரணானது. பாரதி விநாயகனை இப்படி பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? விநாயகனும் ஒன்றே, முருகனும் ஒன்றே, திருமாரும் ஒன்றே, சிவனும் ஒன்றே, இயேசுவும் ஒன்றே, அல்லாவும் ஒன்றே, எல்லாவும் ஒன்றே. அப்போது மத பார்வை என்பது மத நல்லிணக்கத்தோடு கூடிய சமத்துவ பார்வை, பாரதியினுடைய பார்வை. தவம் செய்கிறத பற்றி சொல்கிறாங்க. விநாயகர் நால்மணி மாலை என்ற ஒரு இந்து கடவுளை பற்றி பாடிய ஒரு பாடலிலே தவத்தை பற்றி சொல்கிறா பாருங்க. செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்புவதை எய்தலாம். அதாவது நீங்கள் தவம் செய்தீர்களானால் கடவுளுடைய அருள் கிடைக்கும். அந்த அருளினால் நீங்கள் என்னென்ன விரும்புகிறீர்களோ அதெல்லாம் நடக்கும். இது ஒரு இந்து மத பார்வை. அடுத்து சொல்கிறான் பாருங்கள், செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில், வையகம்னா உலகம், இந்த உலகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. அன்பு தாண்டா உயர்ந்த தவம். போய் மரத்தடியிலேயே உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு நீ வந்து தவம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன் அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு அன்பு செலுத்து. இன்னொருத்தர் சொல்கிறார், விநாயகர், விநாயகர் யாருடைய கடவுள்னா ஏழைக்கு இறங்கும் பிள்ளைன்றார். ஏழைகள் கும்பிடுற கடவுள் அவர். பெரிய பிரம்மாண்டமான பெரும் கோயில்களில் கிடையாது அவர். அவர் வந்து அரச மரத்தடியில் ஊருக்கு வெளியில் தான் இருப்பார். ஆற்றங்கரை ஓர நீர்நிலை ஓரங்களிலே இருப்பார். இந்த விநாயகருக்கு ஒரு வரலாறு உண்டு. இந்த விநாயகர் யாருன்னு சொன்னால், விநாயகர் வந்து யானை முகமும் மனித உடலும் வாய்ந்த ஒரு உருவம். இது யானை சின்னத்தை கொண்ட ஒரு இனக்குழுவினுடைய அடையாளம். சரி, அவருடைய வாகனமாக்கக்கூடிய எலி அல்லது பிரிச்சாளி, அது என்ன? எலியை சின்னமாக கொண்ட இனக்குழுவினுடைய அடையாளம் அது. இந்த யானை இனக்குழு மக்களுக்கும் எலியை சின்னமாக உடைய இனக்குழு மக்களுக்கும் நடந்த சண்டையிலே யானை சின்னத்தாரை வெற்றி பெற்று விடுகிறார்கள். எனவே இந்த எலி சின்னத்துக்கு அடங்கி போயிடுது. அப்போ அது கடவுளாக மாறுகிற போது அவர் கடவுளாகவும், யானை சின்னத்தை, யானை முகத்தை கொண்ட விநாயகர் கடவுளாகவும், இந்த எலி வந்து அவருடைய வாகனமாகவும் மாறிவிடுகிறது. அதான் கணதேவான்னு ஒரு சொல் வரும். கணநாதன் பேர் விநாயகருக்கு. கணபதி, கணபதி என்றால் கணம் என்றால் ஒரு கூட்டம், கூட்டம் என்றால் மக்கள் தொகுதி, ஒரு இனம். அந்த இனத்துக்கு தலைவன் கணபதி. கணம் என்றால் கூட்டம். இது ஒரு காலத்தில் பௌத்தருடைய கடவுளாக இருந்தது இந்த விநாயகர். சமணர்களும் இந்த விநாயகர் யானையை அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். எனவே அவரிடம் இருந்து இந்து மதம் சுவீகரித்து கொண்டதாக வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள். இப்படி பௌத்தத்தை இணைக்கிறது, சமணத்தை இணைக்கிறது, இனக்குழு மக்களின் அடையாளமாக இருக்கிறது, கடைசியில் அது ஒரு இந்து முக கடவுளாக வருகிறது. இதில் என்னென்னா, இந்து மதத்தில் ரெண்டு பெரும் சமய பிரிவுகள் உண்டு. சைவம் ஒன்று, வைணவம் உண்டு. சைவத்தை வணங்க பின்பற்றுகிறவர்கள் சிவனை வழிபடுவார்கள், வைணவத்தை பின்பற்றுபவர்கள் திருமாலை வழிபடுவார்கள். சைவத்தை பின்பற்றுபவர்கள் நெற்றியிலே திருநீர் அணிந்து கொள்வார்கள், வைணவத்தை பின்பற்றுபவர்கள் நாமத்தை அணிந்து கொள்வார்கள். ஆக
இந்த சைவர்கள் வைணவ கோயிலுக்கு போக மாட்டான், வைணவன் சைவ கோயிலுக்கு போக மாட்டான். ஆனால் ரெண்டு பேரும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் ரெண்டு பேரும் ஒரு கோயிலுக்கு போக மாட்டான். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே விநாயகரை கடவுளாக ஏற்றுக்கிறாங்க. யார், வைணவர்களும் விநாயகரை ஏற்றுக்கிறாங்க, சைவர்களும் ஏற்றுக்கிறாங்க. சைவர்கள் சிவனுடைய மகன் அப்படின்னு சொல்லி, பார்வதியினுடைய மகன், உமாதேவனுடைய மகன் விநாயகன் சொல்கிறான். பாரதியார் என்ன சொல்கிறான், வெள்ளுளை தரித்த விட்டுணு என்றார். வெண்மையான உடை அணிந்திருக்கக்கூடிய விஷ்ணு, விஷ்ணுன்னா விட்டுணு, விட்டுணு என்றால் திருமால், திருமாலும் நீதான்றார். சிவன் மகனேன்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அப்போ சிவனுக்கும் இது ஒத்து வருகிறது. இந்த விநாயகர் நான்மணி மாலையிலே அவர் சொல்லுகிற கருத்துக்கள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்றன. ஒரு வாழ்வியல் கண்ணோட்டத்தை இதிலே சொல்லுகிறார். என்ன சொல்கிறார், ஐயா எனக்கு 100 வயசு கூடியா, எனக்கு ஏராளமான செல்வத்து கூடியா, எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் ஐயா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உணவு வேண்டும் ஐயா, எல்லா மக்களுக்கும் உடை வேண்டும் ஐயா, எல்லா மக்களுக்கும் வாழ்வு வேண்டும் ஐயா, எல்லா மக்களுக்கும் செல்வம் வேண்டும் ஐயா, இதையெல்லாம் விநாயகர்கிட்ட கேட்குறார். அப்போது விநாயகரை தனக்காக மட்டும் வழிபடாமல், ஒரு மதத்தின் சின்னமாக மட்டும் அதை குறிப்பிடாமல், எல்லா சமயங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த கருத்தை விநாயகர் நான்மணி மாலையிலே முன்வைக்கிறார் மகாகவி பாரதியார். அப்படி வைக்கிற பொழுது, இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி நாம் கொண்டாடுகிற பொழுது, பாரதியாருடைய விநாயகரை நாம் மக்களிடையிலே கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்கிற பொழுது, இந்த விநாயகரை வழிபடுகிறவர்களுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை மக்களிடத்திலே வரும். நம்முடைய அண்டையிலே, நம் வீட்டில் அடுத்த வீட்டிலே வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, இன்னொரு பக்கம் நம்முடைய தெருவிலேயே அண்டை வீட்டிலே வசிக்கக்கூடிய கிறித்தவர்களை எல்லாம் பகைக்கக்கூடாது அல்லவா, அது அவர்களுடைய வழிபாட்டு உரிமை. எனவே பாரதியினுடைய விநாயகன் இஸ்லாமுக்கு எதிரானவன் அல்ல, பாரதியின் விநாயகன் கிறித்தவனுக்கு எதிரானவன் அல்ல, பாரதியினுடைய விநாயகர் எந்த சமயத்துக்கும் எதிரானவர் அல்ல. ஆகவே உண்மையான இந்து சமயம் என்பது எல்லா சமயங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கத்தை கொண்டது என்பதை தான் பாரதி முன்வைக்கிறார் இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளிலே. மகாகவி பாரதியினுடைய வழியை பின்பற்றுவோம் என்று கூறுகிறேன். அன்பு தேவதை நேயர்களே, நீங்கள் மகாகவி பாரதியினுடைய இந்த விநாயகர் நான்மணி மாலையை படித்து அவர் வழியிலே சென்று எல்லா சமயங்களையும் மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவதை தொலைக்காட்சி இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த தேவதை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.